Hi everyone, welcome to my channel, My Daily Cooking. Pongal Thirunal vandhutte irukku. Andha pongalukku namakku shoppingum nariya irukku. Dress adu mattum illama pongalna main pathingana nama seiyakudiya pongal. Pongalukku nama seiyakudiya andha pongal vekka vidham பொங்கலுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த பர்டிகுலர் ஷாப்பிங் அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக பொங்கல் வைக்க போகிறவங்க இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பொங்கல் வைக்க போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நல்லாவே பொங்கல் வைக்க தெரியும், எங்களுக்கு இந்த லிஸ்ட்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு செக்லிஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. இதில் இருக்க எல்லா சாமானும் நீங்கள் வாங்கிட்டீங்களா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பொங்கல் ஷாப்பிங் லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து எப்பவும் போல் கேட்டகரி வைஸாக பிரிச்சுட்டேன். ஸோ முதல்ல வந்து பொங்கல் வைக்க என்னென்ன பேசிக் தேவையோ அதை எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொத்து. மஞ்சள் கொத்து வந்து நம்ம பொங்கல் பானையில் கட்டுவோம், ஸோ அது வந்து கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். அடுத்து மா இலை தோரணம், வீடை அலங்கரிக்க கண்டிப்பாக மா இலை தோரணம் ரெண்டுமே நமக்கு தேவை. அடுத்து பார்த்தீங்கன்னா காப்பு சாமான் அப்படின்னு விற்கும். பொதுவாக எல்லாருமே வந்து பொங்கல் அன்னைக்கு முன்னாடி நாள் நைட்டோ இல்லை காலையில், அதாவது பொங்கலுக்கு முன்னா போகி அன்னைக்கு 6 மணிக்கு மேலே இல்லைன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி காப்பு கட்டுவாங்க. காப்பு கட்டுறது பார்த்தீங்கன்னா அழகாக ஃபுல்லாக மாக்கோளம் போட்டுட்டு அதில் வந்து இந்த மாதிரி காப்பு சாமான்னு கடையில் விற்கும். அந்த காப்பு சாமானை வாங்கி பூஜை செய்வாங்க. அந்த காப்பு சாமான் காவி, பொங்கல் கோலம் போடுறோம் இல்லையா, அந்த கோலத்தோட சைடில் காவி கட்டுவாங்க. காவி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா காஃபி பவுடர் இருக்கு இல்லையா, அதாவது டிகாஷன் எடுத்து மீதி போன காஃபி பவுடரை கூட நீங்கள் அந்த ப்ரௌன் கலராக யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் வந்து எல்லாருமே வந்து செய்கிறோம், பட் காப்பு கட்டுறது நிறைய பேர் செய்கிறதில்ல, பட் கண்டிப்பாக செய்யுங்க, அதுதான் வந்து ஒரு சுபிட்சம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோலம் போட கோலம் மாவு. பொதுவாக வந்து நம்ம அந்த ட்ரை கோலமாவு தான் வச்சுருப்போம், பட் பொங்கல் அன்னைக்கு நம்ம போடுறது வந்து ட்ரையாக போட்டிங்கன்னா நீங்கள் பொங்கல் எல்லாம் வைக்கிறப்போ வந்து அதுக்கு அலைஞ்சு போயிடும். அதனால அந்த ஈரமாவு இருக்கு இல்லையா, அதாவது ஒன்றும் இல்லைங்க, பச்சரிசியை வந்து மிக்சியில் நல்லா ஊற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க, அதை வந்து கோலமாவாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பொங்கல் பானை. பொங்கல் பானை வந்து நம்மள நிறைய பேர் இன்னைக்கு வந்து வெங்கல பானைக்கு மாறிட்டோம். சப்போஸ் வீட்டில் வெங்கல பானை இருந்தால் அதை ரெடி பண்ணி வைக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா புது பானையை வாங்கிக்கலாம். அடுத்து மண் அடுப்பு. இப்போ நிறைய பேர் கேஸ் அடுப்பை வைக்க ஆரம்பிச்சிட்டோம், ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு 3-4 ப்ராடக்ட்ஸ் தேவைப்படாது, பட் மண் அடுப்பில் வைக்கிறவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். மண் அடுப்பு, அது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விறகு தேவை. அதுக்கப்புறம் மணல். மணல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ எல்லாமே வந்து நம்ம கான்கிரீட் தரையில் தான் இருக்கிறோம், அதனால் அப்படியே வந்து நீங்கள் மண் அடுப்பில் வச்சிங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக கருகி போயிடும். அதனால் கொஞ்சமாக மணலை பரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மண் அடுப்பை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விறகு வச்சு எரிக்கிறப்போ நல்லா வந்து ஈஸியாகவும் எரியும், பின்னாடி நம்மளுக்கு சுத்தம் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வரட்டி, அதாவது மார்கழி மாதம் ஃபுல்லுமே வந்து கோலம் போட்டு அதில் வந்து சாணம் வைப்பாங்க. சாணத்தை எடுத்து வரட்டியாக அந்த காலத்தில் வந்து தட்டி வைப்பாங்க. இப்போ யாருமே அது பண்ணுறதில்ல, பட் ரெடிமேடாக வந்து வரட்டி கிடைக்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மண்பானை வச்சதுக்கப்புறம் வரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் அது மேலே வந்து கற்பூரம் வச்சு ஏற்றிட்டு அது எரியறதுக்காக கொஞ்சமாக விறகு வைப்பாங்க. ஸோ அது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம். இது இதுலேருந்து இது வரைக்கும், அதாவது மண் அடுப்புலேருந்து இந்த வரட்டி வரைக்கும் ஆப்ஷனல் தான். அது கண்டிப்பாக வந்து நமக்கு புது அரிசி தேவை, ஏன்னா பொங்கல் வந்து நம்ம புது அரிசியில் தான் பண்ணுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கரும்பு. கரும்பு இல்லாமல் பொங்கலே கிடையாது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா துடுப்பு அல்லது கரண்டி. துடுப்பு கரண்டினா கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கும், வாங்க தேவையில்லை, பட் நீங்கள் புது மண் அடுப்பு வாங்குறீங்க, மண் பானை வாங்குறீங்க அப்படின்னா துடுப்பையும் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விசிறி அல்லது ஊதுகோல், அதாவது நீங்கள் மண் அடுப்பில் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஊதுகோலோ இல்லை விசிறியோ தேவைப்படும், அப்போ தான் நல்லா வந்து அடுப்பு வந்து எரிய விடலாம். அடுத்து சாமி கும்பிட தேவையான சாமான், முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள், சந்தனம், குங்குமம், கற்பூரம், ஊதுபத்தி, சாம்பிராணி, திருநூறு, விளக்குக்கு ஊற்றும் எண்ணெய், திரி, வெற்றிலை பாக்கு, பூ, வாழைப்பழ சீப்பு, பூசணிக்காய். பூசணிக்காய் தான் வந்து பொங்கல் அன்னைக்கு கண்டிப்பாக நம்ம வச்சு சாமி கும்பிடுவோம். ஸோ பூசணிக்காய், தேங்காய். நம்ம வாங்க வேண்டிய காய்கறி லிஸ்ட்டு கண்டிப்பாக பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி. காய் வகையில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி காய் நம்ம வாங்குவோம். ஆனால் நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து பொங்கல் அன்னைக்கு
நாட்டு காய்களாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக வேண்டி அவரைக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், மஞ்சள் பூசணிக்காய், நம்ம சாமி கும்பிட்ற அந்த மஞ்சள் பூசணிக்காயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் இருந்தாலும் காய்கறி மார்க்கெட் போகிறப்ப அந்த லிஸ்ட் நமக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கேயும் எழுதியிருக்கேன். கேரட் பீன்ஸ் ஒரு பொரியல் செய்கிறதுக்காக தேவைப்படும், அதனால நான் கேரட் பீன்ஸும் எழுதியிருக்கேன். மொச்சை கத்திரிக்காய், சர்க்கரை வெள்ளை கலந்து இது மூணு சேர்த்துட்டு காய் செய்வாங்க கூட்டுக்கறி மாதிரி, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தனித்தனியாகவும் யூஸ் பண்ணலாம். பட் மொச்சையும் கத்திரிக்காயும் வந்து இது சீசன், பொங்கல் சீசனுக்கு கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா மொச்சை கத்திரிக்காய், சர்க்கரை வெள்ளை கிழங்கு, அதே மாதிரி அவரைக்காய். அது இல்லாமல் கண்டிப்பாக நமக்கு வாழை இலை தேவைப்படும், நம்ம சமைச்சதெல்லாம் சாப்பிட்றதுக்கு, பரிமாறுறதுக்கு, சாமி கும்பிட்றதுக்குன்னு. அடுத்து வந்து கொத்தமல்லி, கண்டிப்பாக எல்லாத்துலேயும் நம்ம தூவுவோம். கிழங்கு, கிழங்கு நான் ஏன் பொதுவாக போட்டிருக்கேன்னா, நீங்கள் உருளைக்கிழங்கு வாங்கலாம், இல்லை கருணைக்கிழங்கு வாங்கலாம், இல்லைனா சேப்பக்கிழங்கு வாங்கலாம், ஏதாவது ஒரு கிழங்கு வாங்கினா போதும். கருவேப்பிலையும் எல்லாத்துக்கும் தேவைப்படும், தேங்காவும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தேவைப்படும், இஞ்சி, பச்சை மிளகாய், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக பொங்கலுக்கு நமக்கு சமைக்கிறதுக்கு தேவைப்படுற சாமான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா மல்லிகை சாமான்கள். மல்லிகை சாமான்ல கண்டிப்பாக நம்ம வந்து புது பச்சரிசி கண்டிப்பாக வாங்கணும். கடையில் வாங்குறப்பயே பொங்கல் பச்சரிசி, புது பச்சரிசின்னு கேட்டு நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கலுக்கு. துவரம்பருப்பு எதுக்குன்னா நம்ம வெண்பொங்கல் செஞ்சால் அது சாம்பாராவோ பருப்பாவோ ஏதோ ஒன்று நம்ம யூஸ் பண்ணுவோம், அதுக்காக நம்ம ரெண்டு நாள் இல்லைங்க மூணு நாள் பொங்கல் வைக்கிறோம். ஸோ மூணு நாள் ஏதாவது ஒரு நாள் கண்டிப்பாக நமக்கு துவரம்பருப்பு தேவைப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா பாசி பயிர். அப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் பொங்கல் அப்போ பாசி பயிர் தான் வந்து சமைப்பாங்க. ஸோ அதுக்காக வேண்டி பாசி பயிர், நெய், சக்கரை பொங்கலுக்கு, பாயசத்துக்கு, பருப்புக்கு எல்லாத்துக்குமே நெய் தேவைப்படும். அப்புறம் எண்ணெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய், இது மூணுமே வந்து சக்கரை பொங்கலுக்கும் பாயசத்துக்கும் நமக்கு தேவைப்படும். பால் வந்து சக்கரை பொங்கல், பாயசம் ரெண்டுக்குமே அதுவும் தேவைப்படும். சேமியா சக்கரை பொங்கலுக்கு, கடுகு எல்லாத்துக்கும் நம்ம போடுவோம். அப்புறம் பேசிக் தூள்கள் தேவைப்படும், மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ரசப்பொடி, சாம்பார், தனியா. ரசப்பொடி வீட்லேயே கூட நம்ம தயாரிக்கலாம், பட் நான் வந்து லிஸ்ட்டாக எழுதுகிறப்போ திருப்பியும் மிளகு, சீரகம் அப்படின்னு எழுத வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக. இல்லை நீங்கள் வந்து பர்டிகுலராக பொங்கல் சாமான் மட்டும் தனியாக வாங்குறீங்கன்னா இப்படி வாங்கினா கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக இந்த சாமான் எல்லாம் நான் அப்படி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மிளகாய் தூள், மஞ்சள் தூள், ரசத்தூள், சாம்பார் தூள், தனியா தூள், இதை மட்டும் இருந்ததுன்னா பொங்கல் தேவையான பொடி வகைகள் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா புளி. ரசத்துக்கு சாம்பாருக்கு நமக்கு கண்டிப்பாக புளி தேவைப்படும். பெருங்காயமும் அதே மாதிரி தான். உப்பு, உப்பு இல்லாத பண்டம், குப்பையிலே, வெல்லம், நமக்கு சக்கரை பொங்கல், பாயசம் ரெண்டுக்குமே தேவைப்படும். முருங்கை கரம் மசாலா வகைகள் மோஸ்ட்லி இது தேவைப்படாதுங்க, பிகாஸ் நம்ம எல்லாமே வந்து கொஞ்சம் நாட்டுப்புற ஸ்டைலில் தான் செய்யுவோம். பட் ஸ்டில் நீங்கள் உருளைக்கிழங்கு, பட்டாணி அந்த மாதிரி செய்கிறீங்கன்னா முருங்கை கரம் மசாலா கொஞ்சம் தேவைப்படும். ஈச் 10 கிராம் வாங்கினீங்கனாலே மோர் தென் இனஃப். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாதிக்காய். பொதுவாக நிறைய பேர் வந்து ஜாதிக்காய் வந்து சக்கரை பொங்கலில் கொஞ்சமாக சேர்ப்பாங்க, அதுக்காக வேண்டி இதையும் எழுதியிருக்கேன். எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். விவசாயம் செழிக்கட்டும், மண் வளம் மலரட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்ப உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன்.